வணக்கம் வியூவர்ஸ். வுஹான் ஆய்வகத்திலிருந்து கொரோனா பரவியதா அதிர்வைக்கும் அமெரிக்க உளவுத்துறை அறிக்கை பற்றி இந்த காணொளியில பார்க்க போகின்றோம். முதலாவது கொரோனா தொற்று கண்டறியப்படுவதற்கு முன்பாகவே ஆய்வு கூடத்தின் ஆய்வாளர்கள் நோய் வாய்ப்பட்டனரா? The World Street General பத்திரிகை செய்தி சொல்வதென்ன, விஞ்ஞான வளர்ச்சியின் உதவியோடு மின்னல் வேகத்தில் ஏற்பட்டு கொண்டிருந்த உலகத்தையும் அது மக்களையும் வேட்டுக்கொலையை கட்டி போட்டு விட்டது இந்த கொரோனா. சொல்ல போனால் உலக நாடுகள் அனைத்தும் தடுப்பூசி பேராயுதமாக கொண்டு கொரோனாவை எதிர்த்து போராடி வருகின்றன. இந்த பெரும் தொற்று உலக மக்களை வாட்டி எடுக்க ஆரம்பித்து 1.5 ஆண்டுகளுக்கு மேல் கடந்துவிட்டன. இருந்தும் இந்த நோய் தொற்று முதன் முதலாக எங்கிருந்து தோன்றியது என்பதை தற்போது வரை கண்டறிய முடியவில்லை. முதன் முதலாக 2019 டிசம்பர் மாதத்தில் வுஹானை சேர்ந்த ஒருவருக்கு கொரோனா தொற்று கண்டறியப்பட்டது. இதனாலே தான் வுஹான் நகரில் உள்ள வைரஸ் ஆய்வு கூடத்தில் இருந்துதான் தொற்றானது பரவி இருக்க வேண்டும் என்று அமெரிக்கா உள்ளிட்ட சில நாடுகள் சந்தேகத்தை கிளப்பிவிட்டன. சீனாவின் ஆய்வாளர்களும் அதிகாரிகளும் கொரோனா வைரஸ் தொற்று வுஹான் மாகாணத்தில் கண்டறியப்படுவதற்கு முன்பாகவே வேறு ஏதாவது பகுதியில் பரவ தொடங்கி இருக்கலாம் என்றும், வேறு நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்ட உணவுப் பொருட்களிலிருந்தும் பரவிருக்கலாம் என்றும், நிச்சயம் வுஹான் ஆய்வு கூடத்திலிருந்து பரவவில்லை என்று அந்த குற்றச்சாட்டினை மறுத்தனர். இதையடுத்து கடந்த பிப்ரவரி மாதத்தில் உலக சுகாதார நிறுவனம் ஒரு குழுவோடு வுஹான் நகருக்கு சென்றது. சென்ற குழுவானது ஆய்வுகளும் மேற்கொண்டது. 2021 மார்ச் மாதத்தில் வெளியான இந்த ஆய்வில் வுஹான் ஆய்வு கூடத்தில் இருந்து கொரோனா வைரஸ் பரவிருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்று சொல்லப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை என்று அமெரிக்க பத்திரிகையான த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் அதிர்ச்சி தரும் செய்தி ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் வுஹான் நகரில் உள்ள வைரஸ் ஆய்வு கூடமான வுஹான் வைரலாட்சி மைய ஆய்வாளர்கள் 3 பேர் 2019 நவம்பரில், அதாவது முதல் கொரோனா தொற்று கண்டறியப்படுவதற்கு 1 மாதம் முன்பாகவே சில அறிகுறிகள் காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாக சொல்லப்பட்டிருக்கிறது. எனினும் அது கொரோனா தொற்றுக்கான அறிகுறிகள் தானா என்பது பற்றி இந்த தகவலும் இல்லை. அமெரிக்க உளவுத்துறையின் வெளிவராத அறிக்கையிலிருந்து இந்த தகவல் பெறப்பட்டிருந்ததாக த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் பத்திரிகை தெரிவித்திருக்கிறது. மேலும் அந்த அறிக்கையில் வுஹான் வைரலாட்சி கூடத்திலிருந்து நோயால் பாதிக்கப்பட்ட ஆய்வாளர்களின் எண்ணிக்கை, அவர்களின் மருத்துவமனை வருகை பதிவு, நோய் வாய்ப்பட்டிருந்த காலம் ஆகியவை குறிப்பிடப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த தகவலானது கொரோனா வைரஸ் வுஹான் ஆய்வு கூடத்திலிருந்து தான் கசிந்ததா என்ற சந்தேகத்துக்கு வலு சேர்க்கும் வகையில் இருக்கின்றன. அது மட்டுமல்லாது, இந்த விவகாரத்தில் விரிவான விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என நீண்ட நாளாக எழுதப்பட்டு வரும் குரல்களுக்கு வலு சேர்த்ததாக அமைந்தது. மார்ச் மாதம் வெளியான உலக சுகாதார நிறுவனத்தின் ஆய்வு முடிவுகள் குறித்து அமெரிக்கா, நோர்வே, கனடா, இங்கிலாந்து உள்ளிட்ட பல நாடுகளுக்கும் கவலை தெரிவித்ததோடு பல சந்தேகங்களையும் எழுப்பியிருக்கின்றன. கொரோனா தொற்று எங்கிருந்து பரவ தொடங்கியது என்பதற்கான அடுத்த கட்ட விசாரணைகள் குறித்து விவாதங்கள் கடந்த மே 24 தொடங்கியிருக்கிறது உலக சுகாதார நிறுவனம். இந்நிலையில் அதற்கு ஒரு நாள் முன்பாக த வால் ஸ்ட்ரீட் ஜர்னல் வெளியிட்டிருக்கும் செய்தி பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருக்கிறது. ஆனால் இந்த செய்தியை முற்றுமாக மறுத்திருக்கிறது சீனா அரசு. இது குறித்து பேசிய வெளியுறவுத்துறை அதிகாரி, இது முற்றிலும் தவறான செய்தி. ஏற்கனவே உலக சுகாதார நிறுவனம் கொரோனா வைரஸ் வுஹான் ஆய்வு கூடத்தில் இருந்து பரவி இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லிவிட்டது. ஆனால் அமெரிக்கா வுஹான் ஆய்வு கூடத்தில் இருந்துதான் வைரஸ் பரவி இருக்கிறது என்ற கருத்துக்கு கூடுதல் முக்கியத்துவம் கொடுத்து வருகிறது. அமெரிக்கா கொரோனா வைரஸின் தோற்றம் பற்றி கண்டறிய நினைக்கிறதா, இல்லை இந்த பிரச்சனையை திசை திருப்ப நினைக்கிறதா என்று தெரியவில்லை என்று கூறியிருக்கிறார். COVID-19 தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் உறவுகளையும் பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை நாம் நிச்சயம் பின்பற்ற வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பாதுகாப்பாக இருந்தால் இந்த நாடு, மிக விரைவில் இந்த உலகமும் கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து மீளும்.